இந்த தேவேந்திர உலக வேளாளர் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் வர்க்கமும் அதிகார வர்க்கமும் ஒன்று சேர்ந்து அரசு அலுவலர்களை கையில் வைத்து கொண்டு வெள்ளையாவரம் கிராமத்தை, தனி வார்டாக இருந்த வெள்ளையாவரம் கிராமத்தை ஒன்று சேர்த்து ஒரு சூழ்ச்சியின் காரணமாக இந்த நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒட்டுமொத்த தேவேந்திர உலக வேளாளர் சமுதாய இயக்கங்கள், அமைப்புகள், கட்சிகள் இதற்கு சமுதாய மக்களுக்கு தோள் கொடுக்கும்படி கிராம மக்கள் கருத்தை முன்வைக்கிறார்கள். அவருடைய கருத்து, அவருடைய நிலைகள் என்ன என்று இப்போ ஆராய்வோம். இப்பொழுது புதிய தமிழகம் கட்சி கமிதி கிளை செயலாளர் அண்ணன் தர்மலிங்கம் அவர்கள் அவருடைய பிரச்சனையை சொல்வார்கள். சரி, பஞ்சாயத்து ராஜ்யம் ஆரம்பித்த நாள் முதலாக கமுது பேரூராட்சிக்கு உட்பட்ட 15 வார்களில் 2வது வார்டாக இருக்கின்ற வெள்ளையாபுரம் கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் தனித்து வாழ்கின்றார்கள். இதுவரையிலும் எங்களுடைய கிராமத்தில் 2வது வார்டு சார்பாக 7-8 மெம்பர்ஸ்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்பொழுது அதிகார வர்க்கமும் அரசியல் பின்னணியும் சேர்ந்து அரசு ஊழியர்களை கையில் வைத்து கொண்டு இந்த மக்களுக்கு மக்களுடைய பிரதிநிதி தத்துவம் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு உள்நோக்கத்தோடு உள்ளாட்சி தேர்தல் மறுவரையர் என்ற ஒரு காரணத்தை காட்டி 1வது வார்டு சிங்கப்புலியாவட்டி, 2வது வார்டு வெள்ளையாபுரமாக இருந்ததை மாற்றி கண்ணார்பட்டி 1, கண்ணார்பட்டி 2 என்று சொல்லி அவர்கள் பக்கமே அதிகமான நம்பர்களை எடுத்துக்கொண்டு இதுவரையிலும் சிங்கப்புலியாவட்டியும் வெள்ளையாபுரமும் சகோதர தத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு நேரத்தில் எங்களுக்கு இருவருக்கும் சேர்ந்து ஒரு நம்பர் என்று சொல்லி எங்கள் கிராமத்தில் இருந்த நம்பரை காலி செய்து எங்களுக்கும் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு எலெக்ஷன் வைத்து அந்த எலெக்ஷன் மூலமாக பல சாதியல் பிரச்சனைகளை உருவாக்கும் ஒரு நிலையை இங்கு உள்ள அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் செய்வது மட்டும் அல்லாது அதற்கு அரசு ஊழியர்களும் உடன்பாக இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இது அனைத்து சமுதாய மக்களும், இந்த சமூகத்தினுடைய ஆர்வம் உள்ள அனைவரும் இதுக்கு ஒரு விடை காணுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.